கார் பார்க்கிங் வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பட்டினிச்சாவு அபாயத்தால் கண்ணீர் விடும் கவுதாரிமுனை கடற்தொழிலாளர்கள் கடலட்டை பண்ணியை மையப்படுத்தி ஐபிசி தமிழ் சிறப்பு கள ஆய்வு தமிழர் தாயகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீண்டும் போராட்டம் ஸ்ரீலங்காவின் தீவிர அச்சுறுத்தலால் பகிரங்க நினைவு கூறலற்ற ஜூலை ஐந்து உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் இலங்கை சிறுமி மீதான பாலியல் வர்த்தகம் மாலைதீவின் முன்னாள் அமைச்சரும் கொழும்பில் இன்று அதிரடி கைது தமிழக பாஜக தலைவர் முருகன் கர்நாடக மாநிலத்தின் விசுவாசி தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி கடும் தாக்குதல் பிரான்சில் இந்த மாத இறுதியில் நான்காம் அலை தொற்றுக்கு எச்சரிக்கை இங்கிலாந்தில் தொற்று பரவலுக்கு மத்தியிலும் புதிய தளர்வுகள் தொடர்கின்றன தமிழர் தாயகத்தில் வருடாந்தம் ஜூலை ஐந்தாம் திகதி கடைபிடிக்கப்பட்டு வந்த கரும்புலிகள் தினம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கடுமையான ஒடுக்குமுறைகள் மற்றும் எச்சரிக்கைகள் காரணமாக இன்று தாயகத்தில் பகிரங்கமாக நினைவு கூறப்படவில்லை வலுமையாக நினைவு செய்யும் அரசியல் பிரமுகர்களும் இன்று நிகழ்வுகள் எதனையும் செய்யவில்லை எனினும் புலம்பெயர் நாடுகளில் இந்த நாள் நினைவு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தமக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்படும் அநீதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருமையான உடைகளை அணிந்து தமிழர் தாயக பகுதிகளில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்தியுள்ளன அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட்டது போன்று தமது உறவினர்களை தங்களிடம் கையளிப்பதற்கான பொறிமுறையை அரசாங்கம் உருவாக்க மக்கள் பிரதிநிதிகளும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி கேட்டுக் கொண்டுள்ளார் காணாமக்கப்பட்ட உறவுகளை தொடக்கியாக நாங்கள் தேடி அழுத்தம் கொடுக்கிறோம் இலங்கையில இல்ல சர்வதேசத்த சர்வதேசம் வந்தேன் மௌனித்திருக்கிறார்கள் எனக்கு எங்களே தெரியல நாங்கள் அடையாளங்களோட சாட்சியங்களோட தான் நமது உறவுகளை கையளிக்க நாங்கள் காணாமையாக்கப்பட்டது வெள்ளவன் போட்டு போனதற்கு நிறைய சாட்சியங்கள் அடையாளத்தோட சொல்லியும் இவர்கள் வந்து இங்க இலங்கையில உள்ள எங்கெந்த பொறுமுறைய பின்பற்றி அவர்

அரசியல் பதிலாக தங்கள் முகாமில் வைக்கிறது அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு நடைமுறை பொறிமுறையை உண்டாக்க வேண்டும் நாங்கள் காணாமையாக்கப்பட்டவர்கள் மௌனித்தார்கள் சொல் வரக்கூடாது நாங்கள் இந்த சுகாதாரத்தை பின்பற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஒரு குறுகிய காலத்திலே எந்த ஒரு போராட்டமும் செய்யலாம் எங்கெந்த உறவுகளை கைக்கு கிடைக்க வேண்டும் உறுதியாக பயங்கரப்படாத வந்தாலும் எந்த பயங்கரம் வந்தாலும் நாங்கள் இந்த தடையை நீங்கி நாங்க பயணித்து எங்கெந்த உறவு கிடைக்க வேணும் அதோட என்னுடைய கணவர் எந்த கைக்கு கிடைக்க மாட்டோம் எந்த தடையையும் நாம் மீறி போராடுவேன் என்றதை இதில் வந்து நேரடியாக சொல்லுவோம் இந்த நிலையில் மனித உரிமை விவகாரங்களில் அக்கறை கொண்டு இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் சீனா தமிழ் தாயத்தை விட்டு வெளியேற வேண்டும் தமிழர்கள் கடந்த எழுபத்தி நாலு ஆண்டுகளாக அரசியல் தீர்வு கேட்டு வருகின்றனர் ஆண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்களாகிய நாங்கள் பொறுப்பு மற்றும் நீதியை காண கடந்த ஆயிரத்தி அறுநூறாவது நாளாக ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு தருப்பு என்று தொடர்ந்து போராடி வருகிறோம் ஐநா பாதுகாப்பு குழுவில் தமிழர்களுக்கான நீதியை சீனா எதிர்ப்பதால் சீனா தமிழர்களின் நண்பர் அல்ல எனவே காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் நாங்கள் சீனாவை தமிழ் தாயகத்தை விட்டு சொல்கிறோம் எனவே மனித உரிமைகளின் அக்கறை கொண்ட அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் இலங்கையில் தமிழர்க்கான நிரந்தர அரசியல் தீர்வை ஏற்படுத்த தாமதிக்காமல் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உறவுகளை தொலைத்த தாய்மாரின் கண்ணீரானது கூறிய வாழை விட மிக கூர்மையானது என தெரிவித்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்க தலைவி பதில் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த போராடி கொண்டிருக்க நாங்கள் ஒரே முடிவாக கேட்கிறோம் வெளிநாடுதான் பெறவனும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடு இந்தியா உட்பட வந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையும் தமிழருடைய பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு தர வேண்டும் என்றுதான் நாங்கள் வெளிநாடு

தமிழர் தாயகத்தின் பூனகரி கவுதாரி முனைப் பகுதியில் கடல் அட்டை பண்ணை என்ற பெயரில் தலையெடுத்துள்ள ஒரு முதலீட்டுத் திட்டத்தின் பின்னணியில் உள்ள சீன வியாபகம் பெரும் சர்ச்சைக்குரிய உற்றுநோக்களை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து இந்த விடயத்தின் பின்னால் உள்ள உண்மைத்தன்மைகளை அறிய ஐபிசி தமிழின் செய்திப் கவுதாரி முனைப் பகுதிக்கு நேரடியாக சென்று சிறப்பு கள ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தது இந்த கள ஆய்வு குறித்த விவரணப்பதிவு செய்தி அறிக்கையின் பகுதியில் இடம்பெற உள்ளது இலங்கையில் இணையதளம் ஊடாக பதினைந்து வயது சிறுமியொருவர் பாலியல் வன்புணர்வுக்கு விற்பனை செய்யப்பட்ட விடயம் தற்போது பெரும் பூதாகரமாக எடுத்துள்ளது அந்த வகையில் இந்த சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் மாலைத்தீவின் முன்னாள் அமைச்சர் முகமது அஷ்மாலி என்று கைது செய்யப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிர்ச்சிகரமான இந்த பாலியல் வணிக சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ரத்தினக்கல் வணிகர் கப்பல் மாலுமி பிரதேச சபை தலைவர் மற்றும் பௌத்த பிக்கு உட்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மாலித்தீவின் முன்னாள் அமைச்சரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசை பிரதேசத்தில் ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற இணையதளமூடான ஊடான பாலியல் கடத்தல் வலையமைப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர் பணத்திற்கு சிறுமியை பாலியல் ரீதியாக விற்பனை செய்ய பயன்படுத்தப்பட்ட பிரதான இணையதளத்தை தவிர மேலும் நான்கு இணையதளங்கள் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் திரோகண தெரிவித்துள்ளார் பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாய் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை ஒரு வாடிக்கையாளராக அடையாளம் காணப்பட்ட மாலைத்தீவு பிரஜை ஒருவரும் பாலியல் கடத்தல் வலையமைப்புக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் மாலைத்தீவின் முன்னாள் நிதியமைச்சரான மொஹமட் அஸ்மாலி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பாலியல் கடத்தல் வலையமைப்புக்கு வாடிக்கையாளர்களுக்கு அறைகளை வழங்கிய ஹோட்டல் முகாமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமியை பாலியல் துஸ்பிரயோகம் செய்ததாக கைது செய்யப்பட்டவர்களில் கப்பல் ஒன்றின் கேப்டன் மற்றும் மிகிந்தலை பிரதேச சபையின் பிரதித்தலைவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த பதினைந்து வயது சிறுமி இணைய வழியாக பாலியலுக்காக பல வாடிக்கையாளர்களுக்கு பத்தாயிரம் பதினையாயிரம் மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளார் இணையத்தினூடாக பாலியல் கடத்தல் வலையமைப்பு குறித்த விசாரணைகள் குற்றவியல் புலனாய்வுத்துறை மற்றும் காவல்துறையின் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் குடிசார் மருத்துவ கட்டமைப்பில் இருந்த கொரோனா தடுப்பூசி செயற்றிட்டத்தையும் தற்போது ஸ்ரீலங்கா ராணுவம் பறித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டுக்கு ராணுவம் இடையூறு விளைவிப்பதாகவும் தலையீடுகளை மேற்கொள்வதாகவும் வைத்திய அதிகாரிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆடை தொழிற்சாலை துறை பணியாளர்களுக்கு ராணுவம் தடுப்பூசி ஏற்றிய பின்னரே அவர்களுக்கு சடுதியான சுகையினங்கள் ஏற்பட்டதையும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் தமிழர் தாயகத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளிலும் ஸ்ரீலங்கா படைத்துறையின் புதிய தடுப்பூசி நிலையங்கள் இன்று தமது சேவைகளை ஆரம்பித்துள்ளன இலங்கையில் முழுவதும் தெரிவு செய்யப்பட்ட சில ராணுவ வைத்தியசாலைகளில் இன்று முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு நபருக்கும் வார நாட்களில் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கா சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் கிளிநொச்சியில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று காலை ஒன்பது மணி முதல் இரணைமடு சாந்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள ராணுவ வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது நாளையும் குறித்த வைத்தியசாலையில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெறவுள்ளதுடன் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கான தடுப்பூசிகள் இன்று செலுத்தப்பட்டிருந்தன முல்லைத்தீவு மாவட்டத்தில் ராணுவத்தினரின் ஏற்பாட்டில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று மாலை இரண்டு முப்பது மணி தொடக்கம் புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணியம் வித்யாசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் மற்றும் சபை பிரிவுகளில் வசிக்கும் அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இன்று திங்கட்கிழமை காலை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் ஆடை தொழிற்சாலை பிரதான வீதியில் அமைந்துள்ள பொது மண்டபத்தில் குறித்த தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அகம் மனிதாபிமான வள நிலையத்தின் ஏற்பாட்டில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஒன்பது கொரோனா வைத்தியசாலைகளுக்கான பிராணவாயு கொள்கலன்கள் மற்றும் பிராணவாயு சீராக்கிகள் வழங்கும் நிகழ்வு இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது அமெரிக்காவுடன் இருதரப்பு மற்றும் பலதரப்பு அரங்குகளில் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கனுக்கு எழுதிய கடிதத்திலேயே இதனை தெளிவுபடுத்தியுள்ளார் அமெரிக்க சுதந்திர தினத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஆண்டு விழாவை முன்னிட்டு ஸ்ரீலங்கா வழிவகார தினேஷ் குணவர்த்தன அமெரிக்க வெளிவகார செயலாளர் ஆண்டனி பிளின்டனுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் அமெரிக்க சுதந்திர தினத்துக்கு தினேஷ் குணவர்த்தன தனது மரமாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதிலிருந்து அமெரிக்காவுடனான இலங்கையின் உறவுகள் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து விரிவடைந்து வருவதாக

கொரோனா வைரசுக்கு எதிரான முதலாவது தொகுதி ஃபைசர் தடுப்பூசி மருந்துகள் அமெரிக்காவிலிருந்து இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளன அஸ்டாசெனக்கா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களுக்கான இரண்டாவது தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசி மருந்தை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இருநூற்றி தொன்னூற்றி நான்கு கைதிகள் காணப்படுவதாக சிறைச்சாலை துணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன குறித்த இருநூற்றி தொன்னூற்றி நான்கு கைதிகளில் பதிமூன்று பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இருநூற்று எழுபது கைதிகள் குறித்து இதுவரை தீர்ப்புகள் அறிவிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கைதிகளில் பதினோரு பேர் தமக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளதாகவும் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க கூறியுள்ளார் இந்த தகவல்களுக்கு அமைய அதிக எண்ணிக்கையிலான கைதிகள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நிறைவு பெற்று இதுவரை தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை என்பது தெளிவாவதாக அரசியல் கைதிகளின் உரிமைகளுக்கான செயற்படும் அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை அரசியல் கைதிகள் குறித்து நீதிமன்ற விசாரணைகளை விரைவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா சட்டத்தரணிகள் சங்க தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்தில் சில திருத்தங்களை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் இது தொடர்பான பரிந்துரைகளை மூன்று மாதங்களுக்குள் முன்வைக்க அமைச்சரவை உபகுழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது சட்டத்தில் செய்யக்கூடிய திருத்தங்கள் குறித்து விவாதிக்க அமைச்சரவை உபகுழு கடந்த வெள்ளிக்கிழமை கூடியதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இடம்பெறும் கைதுகள் அனைத்தும் கொழும்பில் உள்ள சில உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் கீழ் இடம்பெறுவதாகவும் அனைத்து கைதுகளிலும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு பட்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சானக்கியின் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் மெருசுவிலில் பொதுமக்களை படுகொலை செய்த கொலையாளியான இராணுவ சிப்பாய்க்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு வழக்கில் இருந்து நீதியரசர் முருது பெர்னாண்டோ விலகியுள்ளார் தனிப்பட்ட காரணத்திற்காகவே இந்த வழக்கு விசாரணையிலிருந்து தாம் விலகுவதாக நீதிமன்றத்தில் அவர் இன்று தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மிசுவில் பகுதியில் எட்டு பேரை படுகொலை செய்த வழக்கில் ஸ்ரீலங்கா முன்னாள் ராணுவ சாஜன் ஆர் எம் சுனில் ரத்நாயக்கவிக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டது இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற மிருசுவில் படுகொலையில் கைதாகியிருந்த நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஏனிய நான்கு ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாய்களும் போதிய ஆதாரங்கள் இல்லாமையினால் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோடாபி ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் திகதி ராணுவ கோப்ரில் சுனில் ரத்நாயக்கவை பொதுமன்னிப்பளித்து விடுதலை செய்திருந்தார் சுனில் ரத்நாயக்கவிற்கு அளிக்கப்பட்ட பொது மன்னிப்பை ரத்து செய்யும்படி கோரி மனித உரிமை செயற்பாட்டாளரான கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தலைமையிலான மாற்றுக் கொள்கைக்கான மத்திய நிலையம் சார்பாக அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை நீதியரசர்களான மூர்த்து பெர்னாண்டோ அச்சல வெங்கட்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன உள்ளிட்டவர்கள் தலைமையிலான குலாம் முன்பாக இன்று நடைபெற்றது இந்த சந்தர்ப்பத்திலேயே நீதியரசர் மூர்த்து பெர்னாண்டோ இந்த வழக்கு விசாரணை குழாமிலிருந்து விலகுவதை உத்தியோகபூர்வமாக மன்றுக்கு அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து மனு மீதான விசாரணைகளில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பத்யூதீன் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ள வழக்கின் பரிசீலனைகளில் இருந்து மேலும் ஒரு நீதியரசர் விலகியுள்ளார் தனிப்பட்ட காரணங்களுக்காக குறித்த மனுக்கள் மீதான பரிசீலனைகளில் இருந்து தான் விலகுவதாக ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்ற நீதியரசர் மகிந்த சமயவர்தன இன்றைய தினம் மன்றில் அறிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் வாழும் மக்களும் எமது மக்களே எனவும் அவர்களுக்கு எந்தவித அநீதியும் இழைக்கப்படக்கூடாது எனவும் கொழும்பு அபயராமய விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவே ஆனந்த தேரர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பின் வாராந்த பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவியில் கருத்து வெளியிட்ட அவர் தமிழ் பேசும் மக்களை வேறுபடுத்தாது இலங்கையர் என்ற உணர்வுடன் பயணிக்கவே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் விரும்புகின்றனர் என மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்னை சந்தித்த போது தமிழ் மக்களின் குறைபாடுகளை நீக்கி சகலரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதை தாம் விரும்புவதாக குறிப்பிட்டார் அவர் இந்த நாட்டை நேசிக்கின்றார் என்பது எமக்கு தெரியும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதை எம் அனைவரினதும் நோக்கமாகவும் உள்ளது அதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் உள்ளனர் முஸ்லிம் தலைவர்களும் உள்ளனர் ஆனால் இனவாத அரசியல் கொள்கையில் அதனை செய்ய முடியாது இன்று நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமைதான் இந்த நாட்டின் சாபக்கேடு மறைந்த மாதுலுவாவை சோபித தேரரும் அதனையே தொடர்ச்சியாக கூறி வந்தார் ஒரு நபருக்கு நிறைவேற்று அதிகாரத்தை கொடுத்தால் நாடு நாசமாகும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இன்று உள்ளோம் ஒருவருக்கு கொடுக்கும் சகல அதிகாரங்களையும் கொடுக்காது நாடாளுமன்றத்திற்கு அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் அது போல் வெளிநாட்டு தலையீடுகள் இல்லாது எமது நாட்டுக்கென்ற புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் ஒரு நபரை இலக்காக வைத்து அதிகாரங்களை பலப்படுத்துவதோ அல்லது ஒரு குடும்பத்திற்கு அதிகாரத்தை கொடுக்கவோ தீர்மானிக்காது முழு நாட்டுக்குமான அரசியலமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும் சகல மதங்களையும் பிரதிநிதித்துவப்படும் விதமாக சகல மக்களின் உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் வாழும் மக்களும் எமது மக்களே அவர்களுக்கு எவ்வித அநீதியும் இழைக்க கூடாது எமக்கு இருக்கும் சகல பிரச்சனைகளும் அவர்களுக்கும் உள்ளது ஆகவே தமிழ் பேசும் மக்களை வேறுபடுத்தாது இலங்கையர் என்ற உணர்வுடன் இணைந்து பயணிக்க வேண்டியது அவசியம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் சகோதரருமான பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிப்பார் என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச மறைமுகமாக உறுதிப்படுத்தியுள்ளார் எனினும் பசில் ராஜபக்சவே இந்த விடயத்தில் இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் இது குறித்து தாம் இதுவரை கலந்துரையாடவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருவது மற்றும் அமைச்சு பதவியை பொறுப்பேற்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரங்கில் தொடர்ச்சியாக கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும் எனவும் அமைச்சர் பதவியை பெற்று நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் கருத்தில் வெளியிட்டு வருகின்றனர் எனினும் பொதுஜன பெரமுனவின் பங்காளி கட்சிகளின் ஒரு சில உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் இந்நிலையில் கோடாபிய நாட்டின் பிரதமராக மஹிந்த ராஜபக்சவும் செயற்படும் போது ராஜபக்ச எதற்காக என ஊடகம் ஒன்றில் நாமல் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இது ஒரு மூன்று சக்கர வண்டி போன்றது மஹிந்த ராஜபக்ச முன் சக்கரம் கோடாபி ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் பின்புற சக்கரங்களை போன்றவர்கள் சக்கரங்களில் ஏதேனும் ஒன்றை காணவில்லை என்றால் வண்டி இயங்காது இதுவே என நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பலமாக செயற்படுவார் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் பசில் ராஜபக்ச காரரோ அல்லது விசேட சக்தி படைத்தவரோ அல்ல என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சியினர் அவர் நாடாளுமன்றத்திற்கு வருவதால் எவ்வித மாற்றமும் ஏற்பட போ இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை நிறுத்துவதாக சூளுரைத்து இலங்கையில் ஆட்சிக்கு வந்த கோட்டா மஹிந்த தலைமையிலான அரசாங்கத்தின் காலத்திலும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என தென்னிலங்கையின் கடும் போக்குவாத பௌத்த அமைப்பான பொதுபலசேனா தெரிவிக்கின்றது அத்துடன் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சை முற்றுகையிடப் போவதாக அந்த அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் எச்சரித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இதுவரை புர்கா மற்றும் நிகா பாடைகளுக்கான தடை நடைமுறைக்கு கொண்டுவரப்படவில்லை என விசனம் வெளியிட்டார் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அலி சப்ரியின் செயற்பாடுகள் குறித்து முழுமையாக எமக்கு மகிழ்ச்சி அடைய முடியாது எனினும் தற்போது அவர் முஸ்லிம் திருமண சட்டத்திற்கு முயற்சி செய்கின்றார் அதற்கான யோசனையை சமர்ப்பித்திருக்கின்றார் அதற்கு இலங்கையில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றன அண்மையில் கூட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர புர்கா மற்றும் நிகாபாடைகளை தடை செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இன்று வரை அந்த சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை அதுபோன்றே அலிசப்ரியின் யோசனையும் சென்று விடக்கூடாது தேசிய பாதுகாப்பு என்பது இஸ்லாமிய விடயத்தை மாத்திரம் கொண்டதல்ல அது மிகப்பெரிய பரந்துபட்ட விடயமாகும் எனினும் இன்று ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கும் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன என்பவர் அமெரிக்காவின் சிஏஏ உளவு பிரிவைச் சேர்ந்தவர் என்பதுடன் அவர் ஒரு சிங்கப்பூர் பிரஜையும் ஆவார் உட்பட பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு கூட இஸ்லாமிய அடிப்படைவாத விடயங்கள் பற்றி தொழிலளவினும் அறிவற்றவர்கள் அடிப்படைவாத இஸ்லாமிய புத்தகங்கள் இன்று ஸ்ரீலங்காவில் காணப்படுகின்றன மிகப்பெரிய இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் அடங்கிய பட்டியலை இந்த அரசாங்கத்திடம் கையளித்த போதிலும் அவற்றில் பல அமைப்புகளையும் அவர்கள் இதுவரை தடை செய்யவில்லை ஸ்ரீலங்காவில் ஐந்து விதமான இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்தும் இருக்கின்றன அவற்றை அரசாங்கம் விரைந்து தடை செய்ய வேண்டும் என்பதுடன் ரொஹான் குணரத்ன போன்றவர்களையும் நீக்க வேண்டும் இவற்றை அரசாங்கம் செய்யாத விடத்து பாதுகாப்பு அமைச்சை கொரோனா தொற்றின் பின்னர் முற்றுகையிடுவோம் மாற்றத்தை செய்யவே இந்த அரசாங்கத்தை ஆட்சி மாற்றம் செய்து கொண்டு வந்தோம் மறுபடியும் தவறுகள் ஏற்பட்டால் அவற்றை நாங்கள் திருத்த முனைவோம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன் சீன நாட்டின் கழிவுகளை இலங்கைக்கு கொண்டு வந்து அதனை சேதன பசலை என கூறி விவசாயிகளுக்கு வழங்குவதே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டம் என நுவரலியா மாவட்ட விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் இலங்கையை சீனாவின் காலனித்துவ நாடாக மாற்றும் சதி திட்டத்தை அரசாங்கம் மேற்கொள்வதாகவும் அதற்கு ஒத்துழைக்கப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இரசாயன உரத்தட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி நுவரலியா மாவட்ட விவசாயிகள் பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று காலை முன்னெடுத்தனர் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நுவரெலியா பதுளை வீதியில் புதிய சந்தை கட்டடத்துக்கு முன்பாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இதனையடுத்து ஊர்வலமாக சென்ற அவர்கள் நுவரெலியா நகர மத்தியில் ஒன்று கூடி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக நுவரெலியா நகர வர்த்தகர்களும் வியாபார நிலையங்களை ஒரு மனுத்தியாலத்துக்கு மூடி தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கினர் தட்டுப்பாடு இல்லாமல் ரசாயன உரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சரியான திட்டமிடல் இல்லாமல் ரசாயன உறவிறக்குமதியை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியதன் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த போராட்டத்தில் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தின் தலைவர் சுசில் சாந்த செயலாளர் அருணசாந்த உறுப்பினர் சத்தியராஜன் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ஆர் ராஜாராம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் தினேஷ் கிருசாந்து கீகனகே உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்காவின் புதிய அமைச்சராக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படும் பசில் ராஜபக்சவின் ஆளுமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் போது பசில் ராஜபக்சவும் தோல்வியடைந்து விட்டார் என்றும் இளைஞரான நாமல் ராஜபக்சவை நியமிப்போம் என்று ராஜபக்ச குடும்பத்தினர் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் அக்கட்சி கூறியுள்ளது உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து தேமுதிக இன்று நூதன முறையில் போராட்டங்களை நடத்தியிருந்தது தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் மகளிரணியினர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் விறகுகளை சுமந்து செல்வது விறகு அடுப்பில் சமைப்பது போன்ற பாணியில் எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டது இதன் ஒரு கட்டமாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சென்னை மாவட்ட ஆட்சியாளரின் பணியகத்துக்கு அருகில் மிதிவண்டி பேரணி நடத்தி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தேமுதிக பொருளாளர் பிரேம்லதா சென்னையில் சைக்கிள் ஓட்டிய தனது எதிர்ப்பை பதிவு செய்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் இடம் பிடித்துள்ளன பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் நூறை தாண்டி விற்பனையாகி வருகிறது பெட்ரோல் டீசல் விலையை மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இந்த சூழலில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திமுகவினர் போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலை கண்டித்து தேமுதிக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் சைக்கிளில் சென்று எதிர்ப்பை தெரிவித்தார் சென்னை பாரிமுனையில் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அக்கட்சி பொருளாளர் பிரேமலதா சைக்கிளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அவருடன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் சைக்கிளில் அணிவகுப்பாக சென்று ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்நிலையில் தேமுதிகவினர் பல்வேறு மாவட்டங்களிலும் தங்களது எதிர்ப்பை ஆர்ப்பாட்டங்களாக பதிவு செய்து வருகின்றனர் தமிழகத்திற்கு விரோதமாக செயற்படும் கர்நாடக அரசுக்கு ஆதரவாக தமிழக பாஜக தலைவர் எல்முருகன் குரல் கொடுப்பது அப்பட்டமான தமிழர் விரோத போக்கு என தமிழர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி கண்டனம் தெரிவித்துள்ளார் கடந்த ஏழு ஆண்டு காலமாக மத்திய பாஜக அரசு தமிழக மக்களின் நலனுக்கு விரோதமாக செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் காவிரி நதிநீரை தமிழகம் வீணாக்குவதாகவும் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் பிரச்சினை இல்லாமல் கிடைத்து வருவதாகவும் எல் முருகன் ஆதாரமற்ற கருத்தை டெல்லியில் தெரிவிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் கர்நாடகா அரசின் மேகதாது அணை திட்டத்துக்கு தமிழக அரசின் அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை என கர்நாடக காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் சர்ச்சைக்குரிய கருத்தை இன்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடி மக்களின் நலன்களுக்காக குரல் கொடுத்து வரும் தமிழகத்தின் திருச்சியைச் சேர்ந்த பிரபலமான மனித உரிமை ஆர்வலர் சுவாமி மும்பை மருத்துவமனையில் இன்று காலமானார் மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஸ்டேன் சுவாமியின் பிணை மனு இன்று விசாரிக்கப்பட்ட போது அவரது மரணம் தொடர்பான தகவலை சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் பிரான்சில் இந்த மாதத்தின் முடிவில் கொரோனா தொற்றின் நான்காம் மலை ஏற்படக்கூடும் என பிரெஞ்சு சுகாதார அமைச்சர் ஒலிவியே வரன் இன்று எச்சரிக்கை விடுத்திருப்பது புதிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் கடந்த ஐந்து நாட்களாக டெல்டா திரிவு தொற்று உயர்ந்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் கொரோனா கட்டுப்பாடுகளில் புதிய தளர்வுகளை பிரதமர் பொரிஸ் ஜோன்சன் இன்று மாலை அறிவித்துள்ள நிலையில் பிரான்சில் முன்னெச்சரிக்கைகளும் அதிகரித்துள்ளன இதேவேளை பிரான்சின் சனோஃபி மற்றும் பிரித்தானியாவின் கிளக்சோ ஸ்மித் உற்பத்தி நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கும் கொரோனா தடுப்பூசி எதிர்வரும் வெளிவரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று இன்னும் ஓய்வுக்கு வரவில்லை என்பதால் மக்கள் வைரசுடன் என்ற கருத்தியலின் பின்னணியில் கொரோனா கட்டுப்பாடுகளில் புதிய தளர்வுகளை பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் இன்று மாலை அறிவித்துள்ளார் பிரித்தானியாவில் டெல்டா தெரிவு பரவி வந்தாலும் இங்கிலாந்து பிராந்தியத்தின் சமூக இடைவெளி முகக்கவச தடைமுறைகளின் அடுத்த கட்ட தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஆங்கில கால்வாயின் அக்கறையில் உள்ள பிரான்சில் புதிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன பாடசாலைகளின் கோடைக்கால விடுமுறை இந்த வாரம் ஆரம்பிக்கும் நிலையில் டெல்டா திரிவு காரணமாக ஜூலை மாத இறுதியில் இருந்து பிரான்சில் நான்காம் மலைக்கு சாத்தியங்கள் இருப்பதாக பிரெஞ்சு சுகாதார அமைச்சர் ஒலிவிய வேரன் என்று எச்சரித்துள்ளார் கடந்த ஐந்து நாட்களாக தொற்று மீண்டும் உயர்ந்து செல்வதாக குறிப்பிட்ட அவர் டெல்டா தெரிவு காரணமாக தொற்று மீண்டும் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக பிரித்தானியாவில் டெல்டா தெரிவு தொற்று அதிகரித்து செல்வதை உன்னிப்பாக கவனிப்பதாக பிரெஞ்சு சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதால் பிரித்தானியர்களுக்கான பயணக் கட்டுப்பாடுகள் தொடரக்கூடிய சாத்தியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பிரான்சிலிருந்து ஒரு புதிய கொரோனா தடுப்பூசி எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் சனோஃபி நிறுவனத்திடம் கிட்டவுள்ளது இதனை சனோஃபி பிரான்சின் பொறுப்பாளர் இன்று அறிவித்துள்ளார் பிரான்சின் சனோபி மருந்து உற்பத்தி நிறுவனமும் பிரித்தானியாவின் கிளாஸ்கோஸ்மிக் கிளைன் நிறுவனமும் இந்த கொரோனா தடுப்பூசியை உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது தலிபான்களுடன் ஏற்பட்ட மோதலை அடுத்து ஆயிரத்துக்கும் அதிகமான ஆப்கானிஸ்தான் படையினர் அயல் நாடான தஜிகிஸ்தானுக்கு தப்பியோடி உள்ளனர் தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் அவர்கள் தமது நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக தஜிகிஸ்தான் எல்லை பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டுள்ள வெளிநாட்டுப் படையினர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதியுடன் வெளியேறும் நிலையில் தலிபான்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளனர் அந்த வகையில் அண்மைய நாட்களில் ஆப்கானிஸ்தானின் பல பகுதிகளை தலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர் எனினும் வெளிநாட்டுப் படையினர் வெளியேறிய பின்னர் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஆளுமை ஆப்கானிஸ்தான் படையினருக்கு உள்ளதாக ஜனாதிபதி அஸ்ரப் கானி கூறியுள்ளார் எனினும் எல்லைப் பகுதியில் தலிபான்களின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் ஆயிரத்து அறுநூறு ஆப்கானிஸ்தான் படையினர் தஜிகிஸ்தானுக்குள் பிரவேசித்துள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் மூன்றாவது தடவையாக ஆப்கானிஸ்தான் படையினர் தஜிகிஸ்தானுக்குள் பிரவேசித்துள்ளனர் இதனிடையே பாகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தானிலும் தலிபான்களின் தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கும் வகையில் ஆப்கானிஸ்தான் படையினர் தஞ்சம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆப்கானிஸ்தானிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் அனைத்து வெளிநாட்டுப் படையினரும் வெளியேற வேண்டும் என தலிபான்கள் தெரிவித்துள்ளனர் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு பின்னர் ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டுப் படையினர் நிலை கொண்டிருப்பார்களாயின் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களாக கருதி செயற்படும் ஆபத்து உள்ளதாக தலிபான்கள் குறிப்பிட்டுள்ளனர் காபூலில் உள்ள தூதரகங்கள் மற்றும் காபூல் சர்வதேச விமானங்களின் பாதுகாப்புக்கென சுமார் ஆயிரம் அமெரிக்க படையினர் ஆப்கானில் நிலை கொண்டிருப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது எனினும் குறித்த காலக்கடவுக்குள் வெளிநாட்டு படையினர் அனைவரும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனவும் தலிபான்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சில உலகச் செய்திகள் தொடர்கின்றன அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் மியாமி நகரில் இடிந்து வீழ்ந்த கட்டடத்தின் மீதமாக இருந்த பகுதி இடிக்கப்பட்டுள்ளது புளோரிடாவை பாரிய புயல் காற்று தாக்க உள்ள நிலையில் பாதுகாப்பு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பனிரண்டு மாடிகளை கொண்ட தொடர்மாடி குடியிருப்பின் ஒரு பகுதி கடந்த இருபத்தி நான்காம் தேதி இடிந்து வீழ்ந்ததில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் இந்தோனேசியாவில் கொரோனா தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் பல நகரங்களில் ஆக்ஸிஜனுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது ஆகவே மருத்துவ தேவைகளுக்கான ஆக்ஸிஜன் தயாரிப்புக்கு முன்னுரிமை அளிக்குமாறு அதனை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது வைத்தியசாலைகளில் சிகிச்சை அளிக்கக்கூடிய நோயாளர்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவர்கள் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜெகோப் ஷூமாவை கைது செய்வதை தடுக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் வீட்டுக்கு முன்னால் ஒன்று திரண்டுள்ளனர் ஜேக்கோப் ஷூமாவை கைது செய்வதில் இருந்து பாதுகாக்கும் மனித கேடயங்களாக தாம் செயற்படுவோம் எனவும் அவர்கள் சூளுரைத்துள்ளனர் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளில் முன்னிலையாக வேண்டும் என விடுத்த உத்தரவை புறக்கணித்ததன் மூலம் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்தமை தொடர்பில் ஜெகோப் ஷூமா குற்றவாளியாக காணப்பட்டிருந்தார் பிலிப்பைன்ஸில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்வடைந்துள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த மேலும் நாற்பத்தி ஒன்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஓடுபாதையை தாண்டி குறித்த விமானம் தரையிறங்கிய நிலையில் தரையில் இருந்த மூன்று பொதுமக்களும் உயிரிழந்துள்ளனர் தமிழர் தாயகத்தின் பூநகரி கவுதாரிமுனை பகுதியில் கடலட்டை பண்ணை என்ற பெயரில் தலையெடுத்துள்ள ஒரு முதலீட்டு திட்டத்தின் பின்னணியில் உள்ள சீன வியாபகம் பெரும் சர்ச்சைக்குரிய உற்றுநோக்க ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து ஐபிசி தமிழின் பிரிவு நேரடியாக கவுதாரி முனை பகுதிக்கு சென்று ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பின் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த விடயம் குறித்த ஒரு சிறப்பு கள ஆய்வை மேற்கொண்டுள்ள நிலையில் அந்த கள ஆய்வு மீதான சிறப்பு பார்வை அடுத்து வருகின்றது பூனகிரி முனை பகுதியிலே சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அட்டைப்பண்ணு தொடர்பான விடயங்களை ஆராயும் வகையில் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தது அந்த வகையிலே இன்றைய தினம் எமது செய்திப்பிரிவானது பல்வேறு விடயங்களை இங்கே ஆராய்ந்துள்ளது குறிப்பாக இந்த பகுதியிலே உள்ள மக்களுடைய மனநிலை மற்றும் இந்த பண்ணை எவ்வாறு என்ன என்ன நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட போன்ற விடயங்களை இன்றைய தொகுப்பு தாங்கி வருகின்றது அதே வேளையில் இது வெறுமனே அட்டை வளர்ப்பு இல்லாமல் அரியாலை பகுதியிலே இனப்பெருக்கம் செய்யப்படுகின்ற அட்டை குஞ்சுகளை கொண்டு வந்து வளர்க்கின்ற ஒரு நர்சரி பகுதியாக இந்த பகுதி இடம்பெறுகின்றது இந்த பகுதியிலே இதுவரையில் எந்தவித அனுமதிகளும் சட்டபூர்வமாக வழங்கப்படாத விடத்து இங்கே உள்ள மீனவர்களுடைய அனுமதி பேச்சுவார்த்தையுடான அனுமதியுடன் இந்த பண்ணை அமைக்கப்பட்டதாக இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இருந்தபோதும் இது தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் தேடி எங்களுடைய தொகுப்பு அதற்கான விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சீனா உலக அரங்கில் ஆதிக்க சக்தியாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு பல நாடுகளில் பல்வேறு அரசியல் பொருளாதார வியாபார நகர்வுகளை சூட்சுமமாக அரங்கேற்றி வருகிறது தென்னிலங்கையின் தெற்கில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தொடங்கி இன்று ூச்ச ஆதிக்கத்துடன் கொழும்பு துறைமுக நகரத்தில் வந்து நிற்கிறது இலங்கையில் நன்கொடை கடன் முதலீடு வியாபாரம் உட்கட்டமான தொழில்நுட்ப மற்றும் நிதியுதவி என்ற போர்வையில் ஊடுருவியிருக்கும் சீனா தனது ஆதிக்கத்தை மெல்ல மெல்ல ஏனைய பகுதிகளுக்கும் வியாபித்து நகர்ந்து கொண்டிருக்கிறது வட்டிக்குக் கடனை கொடுத்து திருப்பிக் கொடுக்க முடியாதவனின் ஒட்டுமொத்த சொத்தையும் வாரி வளைத்துப் போடும் கந்துவட்டிக்காரன் அல்லது மீட்டர் வட்டிக்காரன் போல் சீனாவின் கடன் நகர்வுகள் இடம்பெறுவதாக விடியமறிந்தவர்கள் விமர்சிக்கிறார்கள் அந்த வகையில் வடக்கு மாகாணம் கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கௌதாரி முனை என்று பேசு பொருளாக சூடுபிடித்துள்ளது கௌதாரி முனை விடுதலைப் போராட்ட காலத்தில் மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக விடுதலைப் புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது குறிப்பாக தரப்பினை இலக்கு வைத்து தாக்கும் ஆட்லரி தாக்குதல் பகுதியினை கௌதாரி முனையில் அமைத்துக்கொண்ட புலிகள் அங்கிருந்தே பலாலி உள்ளிட்ட இராணுவ முகாம்களை நோக்கி தாக்குதல்களை தொடுத்தன இத்தகைய வரலாற்றினைக் கொண்டிருக்கும் கவுதாரி முனை இன்று ஆக்கிரமிப்பின் மையமாக மாறியுள்ளது தனைக்காட்டுடன் கூடிய இயற்கை வனப்புடன் விளங்கும் கவுதாரி முறை கிராமத்தில் வாழும் குடிகள் தமது ஜீவனோபாய தொழிலாக கடற் மேற்கொண்டு வருகிறார்கள் இங்கு நூற்று முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நானூறு பேர் வாழ்ந்து வருகிறார்கள் ஏற்கனவே பின்தங்கிய நிலையில் வசதி வாய்ப்பற்றவர்களாக வாழ்ந்து வரும் இவர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டுவது என்பது பனையால் விழுந்தவனை மாடேறி விதித்ததற்கு ஒப்பாகும் இதனையே அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் காலம் காலமாக செய்து வரும் நிலையில் தற்போது வெளிநாடுகளும் செய்ய தலைப்பட்டுள்ளனர் என்பதுதான் கண்ணீர் கதை ஏற்கனவே யுத்த மோதல்களினால் பல்வேறு அழிவுகளையும் இழப்புகளையும் சந்தித்த இந்த மக்கள் கொரோனா காலத்தில் மேலும் நலிவடைந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களின் கடல் வளத்தினை கூறுபோடும் நகர்வுகளை சீன முதலீட்டாளர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் அனுசரணையுடன் மேற்கொண்டு வருவதாக மக்கள் வேதனை வெளியிட்டுள்ளனர் ஒரு கஷ்டப்பட்ட நாங்கள் ஒரு கொடிய யுத்தத்தில் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த கடவுள்கிட்ட மண்டாடி தான் நாங்கள் அந்த கொடியை யுத்தத்தில் மீண்டும் நாங்கள் அப்போ இந்த வகையில் வந்து சரியோ சீனாவட்ட அதை கொடுத்து போட்டு இன்னைக்கு நாங்கள் பிச்சை போட்டி எடுக்க வேண்டிய நிலவையோ இன்றைக்கு சாப்பிட வேண்டியிருக்கிறோம் அதுக்குள்ள உள்ள மீனை இருக்கிறோம் இந்த வளம் முழுக்க அதுக்குலாம் இருக்கிறது சரி வளம் முழுக்க அந்த கூட இருக்கிறது பெரிய கடலால் வந்து அந்த குடாவுக்குள்ள வந்து சுறாவண்டாலும் சரி எந்த மீன்ண்டாலும் சரி அதுக்கெல்லாம் உற்பத்தி ஆகுது இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த அரசாங்கம் எல்லாம் தயவு செய்து எங்கள் மீது இறங்கி சரி கருணைக்கண் காட்டி தயவு செய்து இந்த சீனாவுடைய ஆதிக்கத்தை விட்டு தயவு செய்து எங்களுக்கு வண்ணம் உங்களை தாழ்மை உடன் அது எந்த எந்த நிறுவனமாக இருந்தாலும் அரசாங்கம் கையெழுத்து உண்மையில் இது வளம் வரியுது நாடு சரியோ நாங்கள் வந்து சரியோ சுத்தத்தினால பாதிக்கப்பட்டு சாப்பிட விளையாட்டு கிடக்கிறோம் அடிவகத்தில் உங்களை தாழ்மையுடன் கௌதாரிமுனை கடல் நீரேரி இயற்கையாகவே போசனை நிறைந்த பகுதி கடல் அட்டை வளர்ப்புக்கு ஏற்ற காலநிலை உணவு என்பன கிடைக்கும் பகுதியாகவே விளங்குகின்றது கடல் நீரேரியில் காணப்படும் வளம் மிக்க சேறு அட்டைகளின் உணவு தேவைக்கு ஏற்புடையதாகவே காணப்படுகிறது இங்கு மிதமான சூடு மிதமான காற்று மற்றும் குளிர் என்பன அட்டைக்குஞ்சு வளர்ப்பிற்கு ஏற்புடையதாக காணப்படுகிறது இத்தகைய வளங்களின் நன்மைத்தனங்களை அறிந்து கொண்ட சீன முதலீட்டாளர்கள் அதனை அப்படியே அள்ளிச் செல்வதற்கு முந்தையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரியாலை கடற்பகுதியில் அட்டைக்குஞ்சு பொறுப்பினை மேற்கொள்ளும் வகையில் சீன நாட்டைச் சேர்ந்த நபரொருவரின் முதலீட்டில் குயிலன் என்ற நிறுவனம் இயங்கி வருகிறது நான்கு வருடத்திற்கு முன்னர் நல்லாட்சி அரசாங்கத்தில் குயிலன் நிறுவனத்திற்கு அட்டைக்குஞ்சு பொறுப்பினை மேற்கொள்ளும் நிறுவனத்தை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த நிறுவனமே கௌதாரிமுனை பகுதியில் குஞ்சு வளர்ப்பினை மேற்கொள்ளும் வகையில் கடல் நீரேரியில் கூடை அமைத்து வளர்ப்பினை மேற்கொண்டு வருகிறது இங்கேதான் பிரச்சினை உருவெடுக்கிறது அரியாலையில் பொறிக்கும் அட்டை குஞ்சுகளை வளர்க்கும் பகுதியாக கௌதாரி முறை கடல் நீரேறி எந்தவித அனுமதியுமற்ற வகையில் அடைத்து பிடித்துள்ளது சீன நிறுவனம் இந்த அட்டைப்பண்ணை விண்ணப்பிக்கிறதுக்கு நான் எங்களிடம் சைனா கம்பெனியும் ஒரு அரியாலையில இருந்து ஒரு சங்க தலைவரும் வந்து கேட்டவிய எங்களுக்கு இது சம்பந்தமா இந்த அட்டப்பண்ணை குஞ்சு பேபி குஞ்சு பொறிக்கிறது நிலையம் முடிஞ்ச செய்கிறதுக்காக உங்களுக்கு பண்ணையால் செய்கிறேன்டா உங்களுக்கு பண்ணையுக்கு குஞ்சு தரலாம் என்று இதை மேற்கொண்டு இதை செய்யணும் என்று எங்களிடம் வந்து போது நாங்கள் இதை மறத்தினாங்க இது செய்ய இல்லை நாங்கள் எங்களது மக்களுக்கு இடம் இருக்குது எங்களை மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுதான் கதைச்சேன் திருப்பி அவையே போயிட்டு எங்களோட மக்களோட வந்து கலந்துரையாடி தான் இதை முடிவு சொல்லுவோம்னு சொன்னால் போல் நாங்கள் வந்து அதை விட்டுட்டோம் திருப்பி அவங்க அவங்க என்னண்டாங்க வந்து சைனா கம்பெனி அவங்க ரீதியில் ஐஎல்ஓ நிறுவன திட்டம் போய் கேட்டவங்க ஐஎல்ஓவும் எங்களோட சமாசம் பதினாறு சங்கத்தின் தலைவர் ஒரு சமாசம் ஒன்று இருக்குது அவையெல்லாம் எங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்து மற்றது ஐஎல்ஓவும் நெக்ட் சேர்ந்து எங்களை கூப்பிட்டு இது நல்ல ஒரு திட்டம் நீங்கள் செய்யுங்க இது என்னென்னா குஞ்சு பறிக்கிற உற்பத்தி செய்கிற பண்ணை தான் இதை பொறிச்சு கூட நீங்களும் முன்ன நாங்களும் முன்னப்பிச்சு நாங்கள் நெக் பண்ணைக்கு அப்போ நாங்கள் முன்னப்பிச்ச எவ்வளோ பேருக்கும் எங்களுக்கு இடத்த தாரண்டு அரசாங்கம் சொல்லி சொல்லிக்கின்ற இப்போ நான் பதினா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் விண்ணப்பித்த போகுகள் இருக்குது லிஸ்ட்டுகள் இன்னும் உடந்து வந்து சரியில்லை அதோடு நாங்கள் எங்களுக்கு பொருளாதார ரீதியில் கொஞ்சம் கஷ்டம் எங்களை மக்களை ஒரு அட்டை பண்ணை விண்ணப்பிக்கிறண்டா அதாவது முப்பது நாற்பது லட்சம் ரூபா தேவோம் அந்த முதலீடு செய்கிறதுக்கு எங்களுக்கு இல்லாமல் தான் நாங்கள் இதை அரச போஸ்ட் பண்ணாமல் இந்த ப அவ்வளோ பேரும் பேசாமல் இருந்து நாங்கள் உள்ளூர் மீனவ சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் இறுதி தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படாத நிலையில் தமது பகுதியில் வந்து தமது வளத்தை பறித்து வருவதாக உள்ளூர் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை குறித்த பகுதியில் அட்டைக்குஞ்சு வளர்ப்பினை மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தினை உள்ளூர் மீனவர்களுடன் மேற்கொள்ளும் முயற்சிகள் பேச்சுவார்த்தை மட்டத்தில் தற்போது இருக்கின்ற நிலையில் குறித்த நிறுவனம் அட்டை வளர்ப்பினை தான் தோன்றித்தனமாக மேற்கொண்டிருப்பதாகவும் மீனவர்கள் வேதனை வெளியிட்டுள்ளனர் இன்றைக்கி வந்து சீனா வந்து அதுக்குள்ள வந்து அட்டை அட்டைப்பண்ணையை வந்து அமைச்சிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ரெண்டு இவங்களுக்கு தெரியாது நான் வந்து சிறு தொழில் செய்கிறேன் நான் இன்றைக்கு வந்து நான் வந்து இன்றைக்கு வந்து அந்த தொழிலை நம்பி அந்த குடாவை நம்பி தான் இன்றைக்கு ஜீவிக்கிறேன் ஒட்டுமொத்த மீன்கள் வந்து அந்த இதுக்குள்ள அந்த பெருங்கடலில் இருந்த அந்த மீன்கள் வந்து அதுக்குள்ளே அந்த குடாவுக்குலாம் வாரது சரி இன்றைக்கு அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்களோட குறுநகர் மக்கள் சரி பாசூர் மக்கள் சரி அவர்கள் களங்கண்டி எல்லாம் நம்பி இருக்கிற அந்த குடாவுகள் அவர் வந்து லைட்டை போட்டு அந்த அட்டை பண்ணையை வந்து தயாரித்து கண்டு இருக்கிறார் சரியோ இந்த அட்டை பண்ணையை வந்து சரியோ எங்களை எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கலாம் சரியோ எங்களுடைய மக்களுக்கு கொடுத்தா அவர்கள் வந்து ஒரு வாழ்வா ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சரியோ அரசாங்கம் சரியோ அரசாங்கம் அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு நெறிப்படுத்தி இப்படித்தான் அட அட்டை வளர்க்க வேணும்னு சொல்லி ஒரு நெறிய கொடுத்து அரசாங்கம் செய்யலாம் ஆனால் சீனாவட்டை வந்து அதை கொடுத்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு அதுக்குள்ளே போக முடியாத நிலைமையில் இருக்கிறோம் இன்றைக்கு பாரிய கஷ்டத்தில் இருக்கிறோம் பட்டினியில் வாடுற கஷ்டத்தில் இருக்கிறோம் அவர் லைட்டை போட்டு அட்டையை பண்ணி பார்த்தா மீன் வந்து அட்டை உற்பத்தி ஆகுமா மீன் வந்து உற்பத்தி ஆகும் ஆள் உற்பத்தி ஆகுமா அதுக்குள்ளே இந்த நிலையில் கௌதாரிமுறை கடல் நீர் ஏரியில் அட்டைக்குஞ்சுகளை வளர்ப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஐந்து வருட காலத்திற்கு அனுமதி வழங்குமாறும் அந்த காலப்பகுதியில் ஏதாவது சிக்கல் வந்தால் மூன்று வருடத்தின் பின்னர் தாம் தொழிலை அகற்றிக் கொள்வதாகவும் உற்பத்தி மூலம் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு தொகையினை மீனவ சங்கங்களுக்கு வழங்குவதாகவும் குறித்த குய் லன் நிறுவனம் தெரிவித்திருந்ததாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஆனாலும் பேச்சுவார்த்தை விடத்து இவ்வாறு அத்துமீறி குறித்த சீன நிறுவனம் தமது பகுதியில் தொழிலை மேற்கொள்ள முடியும் எனவும் மக்கள் கேள்வி தொடுத்துள்ளனர் குஞ்சு உற்பத்தி சின்ன செய்து தாங்க அந்த அதாவது தொழில்நுட்பத்தை அவர் இதுக்கு பார்க்க போறோன்ட்டு இந்த இடத்த போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ இது பெரிய இசு ஆகி இது எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது ஏன்னாட்டா சைனாகார வந்து தங்கி நின்று போறதால எங்களுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதால இதை நீங்கள் எங்களுக்கு வெளி இதை காட்டி இதோட இதுக்கு ஒரு முடிவை எங்கள் அரசாங்கம் எடுத்து தரணும் தான் இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சீன நிறுவனத்தின் பின்னணியில் அரசாங்கம் இருப்பதாகவும் அந்த துணிவில்தான் இவர்கள் இவ்வாறு செயல்படுவதாகவும் கவுதாரிமுனை மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை உள்ளூரில் சில மீனவர்களும் ஒரு சில சங்கங்களும் சீன நிறுவனத்திடம் காசு வாங்கிக் கொண்டு அவர்களுடன் இணங்கி செயல்படுவதாகவும் மீனவர்கள் சிலர் சுட்டிக்காட்டுகின்றனர் உண்மையில் அரியாலையில் பண்ணையில் பொறிக்கும் அட்டைக்குஞ்சுகளை கௌதாரிமுனை கடல் நீரேரியில் இட்டு மூன்று மாதங்களுக்கு வளர்த்த பின்னர் அவற்றை அரசாங்கம் மற்றும் ஏனைய நிறுவனங்களுக்கு அட்டை வளர்ப்புத் தொழில் மேற்கொள்பவர்களுக்கு வழங்கும் வகையில் விற்பனை செய்யப்படுவதாக அறிய முடிகிறது ஒரு அட்டைக்குஞ்சு முப்பது ரூபாவிலிருந்து விற்பனை செய்யப்படுகிறது கேள்வி நிலைக்கு ஏற்ப விலை கூடி குறையும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வளர்ச்சி பெற்ற பொறித்த அட்டை முட்டைகளைப் பெற்றுக்கொள்ளும் வகையில் தாயட்டையாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அது எண்ணூறு ரூபாவிலிருந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் அறிய முடிகிறது உண்மையில் தமது வளத்தினை தாமே பயன்படுத்தி அதன் வருமானத்தினைப் பெற்றுக்கொள்வதற்கு தம்மிடம் முதலீடுகள் இல்லை என விழித்துக் கொள்ளும் மீனவர்கள் தாம் அட்டை வளர்ப்பில் ஈடுபடுவதற்கு அரசாங்கம் குறைந்த வட்டி வீதத்தில் கடனுதவி வழங்க வேண்டுமெனவும் வினயமுடன் கோரி நிற்கிறார்கள் ஆகவே உள்ளூர் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வழிசக்திகளின் ஆக்கிரமிப்புகளை கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதற்கான காரியங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் விழிப்புடன் இருந்து செயல்பட்டு தமது நிலத்தையும் வளத்தையும் மீட்டு பாதுகாத்துத் தர வேண்டுமெனவும் கௌதாரிமுனை மக்கள் வினியமாக கேட்டு நிற்கிறார்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை ஊடகங்கள் வெளிக்கொண்டு எடுக்க முயற்சிகளை கண்காணிக்கும் வகையில் ராணுவ மற்றும் காவல்துறை புலனாய்வு ஈடுபட்டு வருகிறது இது இன்றைய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் நிகழும் ஒரு சாதாரண நிகழ்வுதான் அந்த வகையில் நாம் செய்திக்கான தரவுகளை தேடி ஆராய்ந்து பதிவுகளை மேற்கொண்ட தருணத்திலும் எம்மை சுற்றி புலனாய்வு துறையினர் நோட்டமிட்டுக் கொண்டே இருந்தனர் இருந்த போதிலும் மக்களுக்கான பணியை ஐபிசி தமிழ் நிறைவேற்றியது மக்களுக்கான பணி இன்னும் தொடரும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பட்டினிச்சாவு அபாயத்தால் கண்ணீர் விடும் கவுதாரிமுனை கடற்பொழிலாளர்கள் கடலட்டை பண்ணியை மையப்படுத்தி ஐபிசி தமிழ் சிறப்பு கள ஆய்வு தமிழர் தாயகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீண்டும் போராட்டம் ஸ்ரீலங்காவின் தீவிர அச்சுறுத்தலால் பகிரங்க நினைவு கூறலற்ற ஜூலை உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் இலங்கை சிறுமி மீதான பாலியல் வர்த்தகம் மாலைதீவின் முன்னாள் அமைச்சரும் கொழும்பில் இன்று அதிரடி கைது தமிழக பாஜக தலைவர் முருகன் கர்நாடக மாநிலத்தின் விசுவாசி தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி கடும் தாக்குதல் பிரான்சில் இந்த மாத இறுதியில் நான்காம் அலை தொற்றுக்கு எச்சரிக்கை இங்கிலாந்தில் தொற்று பரவலுக்கு மத்தியிலும் புதிய தளர்வுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்